ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? நான் உங்கள் ஜெரார்ட். வெல்கம் டு ஜெரார்ட் நெட் சேனல். ஸோ இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் தான். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மார்வலில் சேர்ந்த ஹெர்குலஸுக்கும் அதே நேரம் மார்வலில் சேர்ந்த நம்ம தோருக்கும் வந்து ஃபைட் வந்துதான். ஸோ யார் இந்த ஃபைட்டில் வின் பண்ணுவாங்க, ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோ நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ கேட்ட எல்லா ஃப்ரெண்ட்ஸோட நேமே நான் இங்கே டெடிகேட் பண்ணுற பாருங்க. ஸோ இவங்க எல்லோரும் தான் பார்த்திங்கன்னா இந்த டாபிக் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ டெடிகேட் ஃபார் யூ ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம டக்குன்னு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம தோர் அண்ட் ஹெர்குலஸ், ஸோ ரெண்டு பேருமே வந்து மார்வல் கேரக்டர்ஸ் தான். இவங்க ரெண்டு பேரோட ஆரிஜின் வந்து நம்ம லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்களோட பவர்ஸை கம்பேர் பண்ணி இந்த வீடியோட, அதாவது இந்த கம்பேரிஷனோட வின்னர் யார் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, நம்ம தோருக்கும் ஹெர்குலஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலான பவர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேரும் நிறைய தடவை காமிக்ஸ் வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க, ஒன்றா சேர்ந்து வந்து போராடிருக்காங்க, இதுமாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, ரெண்டு பேரும் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது ஆல்மோஸ்ட் வந்து ட்ராவில் தான் போய் முடியும். பிகாஸ் எப்பயுமே இவங்க ஃபைட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு கண்டிஷன் வந்து எப்போ வந்து ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தாட்டில் வந்து ஃபைட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுனால ஜஸ்ட் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அப்படின்லாம் யார் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக ஃபைட் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு டெட்லியான ஒரு மேட்ச் வந்து ரெண்டு பேருமே நடந்தது கிடையாது. பிகாஸ் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட், நம்ம ஹெர்குலஸும் தோறும். ஸோ அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக ரெண்டு பேரும் வந்து காட்ஸ். ஸோ அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி இவங்க ஃபைட்டு நடந்தாலே வந்து ஒரு சமாதானத்தில் தான் வந்து மோஸ்ட்லி வந்து முடிச்சிடுவாங்க. ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு நீ பவர்ஃபுல்லாக நான் பவர்ஃபுல்லாக அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஒற்றுமை. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரோட ஆரிஜின் வந்து லைட்டாக பார்த்துலாம். அதில் வந்து நம்ம தோரோட ஆரிஜின் லைட்டாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. இவரை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகுது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேர்னி இன் டு த மிஸ்ட்ரி அந்த காமிக்ஸோட இஷ்யூ 83 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஆறாரு. நம்ம தோரை பற்றி சொல்லலாம் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஆஸ்கார்டியன் ஓடின்சன், அது போக இல்லாமல் இவர் வந்து ஒரு மித் கேரக்டர். ஸோ பல 100 வருஷங்களாக, அதாவது பல 1000 வருஷங்களாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வாழ்ந்துட்டுருக்காரு. இவரோட கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க நம்ம மார்வல் யூனிவர்ஸில். முக்கியமாக இவரோட பவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். இவரோட முக்கியமான பவர் அப்படின்னு சொல்லணும்னா இவரோட அந்த தண்டர் பவர் சொல்லலாம், இவரோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா, எஜிலிட்டி, அதுக்கப்புறம் டியூரபிலிட்டின்னு எல்லாமே சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் மேலே மைட்டி மியால்மீர், ஸோ அவரோட மிகப்பெரிய ஒரு வெப்பன். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம தோர்கிட்ட இருக்குது. முக்கியமாக தோர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதாவது ஓடின் ஃபோர்ஸ், தோர் ஃபோர்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. அது போக இல்லாமல் நம்ம தோருக்கு வந்து நிறைய பவர்ஃபுல் ஓஷன்ஸ் இருக்குது, ரூன் கிங் தோர், அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா காஸ்மிக் தோர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தோருக்கு இருக்குது. இது போக இல்லாமல் நம்ம தோர் வந்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட வில்லன்ஸ், ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் கூடலாம் வந்து மோதிருக்காரு. அவருக்கு ஈக்குவலாக இருக்க பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் கூடலாம் மோதி ஆல்மோஸ்ட் நிறைய பேர் டிஃபீட் பண்ணியிருக்காரு. நம்ம ஹல்கை சொல்லலாம், நம்ம கேப்டன் மார்வல சொல்லலாம், ஏன் நம்ம தானோஸை கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட வந்து மோதிருக்காரு. முக்கியமாக நம்ம டிசிஎஸ் இந்த சூப்பர் மேன் கூடலாம் அவர் ஃபைட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தோர். இவரால் வந்து பார்த்தீங்கன்னா வெதரை கூட மேனிபுலேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவரால் வந்து டைமென்ஷனல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் பவர். பிகாஸ் ஒரு டைமென்ஷன் விட்டு ஒரு டைமென்ஷனுக்கு போகணும் அப்படின்னா அது என்ன தான் காடாக இருந்தால் கூட அது ஒரு சிலரால் தான் முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மேனிப்புலேஷன் வந்து இவர்கிட்ட இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா வெதர் மேனிப்புலேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து அந்த மியால்மீரோட சக்தியை வச்சு இவரோட பவர்ஸ் வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் எடுத்துகிட்டு போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட டியூரபிலிட்டி, அதே மாதிரி ஸ்பீடு, ஸ்ட்ரென்த்து, எஜிலிட்டி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இவர்கிட்ட இருக்குது. இவரோட ஸ்டாமினாலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் ஸ்டாமினா இருக்கும். இவர் வந்து காட் அப்படின்றதுனால சூப்பர் ஹியூமனுக்கும் தான ஒரு ஸ்டாமினா லெவல் இவர்கிட்ட இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவரோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் அப்படின்னா அஃப்கோர்ஸ் கிளாஸ் லெவல் 100+ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவரோட பவர்ஸ் வந்து 100 டன்ஸுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இவரால் லிஃப்ட் பண்ண முடியும். அது 1000ஆக இருக்கலாம், குவாட் ட்ரில்லியனாக இருக்கலாம், குவாட் பில்லியனாக இருக்கலாம். ஸோ அது வந்து எக்ஸாக்டாக அது மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இவரால் வந்து 100 டன்ஸுக்கு மேலே வந்து இவரால் ஈஸியாக வந்து லிஃப்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் இவரால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பேஸ் ட்ராவல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவருக்கு இருக்குது. ஸோ இவருக்கு வந்து எந்த ஒரு அட்மாஸ்பியர் இவரால் சர்வே பண்ண முடியும். அது போக இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு வைரஸோ இல்லை எந்த ஒரு இதுவுமே வந்து இவரை வந்து அட்டாக் பண்ண முடியாது. இவரோட இம்யூன் சிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஹீலிங் ஃபேக்டரும் இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தோர்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த சைடு ஹெர்குலஸ் கிட்ட வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே அப்பியர் ஆகிறாரு மார்வல் யூனிவர்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மார்வல் காமிக்ஸில் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஜேர்னி இன்டு த மிஸ்ட்ரி ஆனுவல் இஷ்யூ ஒன்னில் தான் வந்து ஃபஸ்ட்டுங்கன்னா இவர் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வர்றாரு. ஸோ அஸ் யூஷுவல் இவர் கிரியேட் பண்ண கேரக்டர்ஸ் நம்ம ஸ்டான்லி தான், ஸ்டான்லி அண்ட் ஜாக் ரிபி. இவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மித் கேரக்டர் தான். முக்கியமாக சொல்லணும்னா இவரை வந்து கிரீக் அந்த மித்தாலஜியை பேஸ் பண்ணி இந்த கேரக்டர் வந்து உருவாக்கியிருப்பாங்க. பிகாஸ் கிரீக் மித்தாலஜியில் உண்மையிலே ஹெர்குலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கார், ஜியூஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கார். ஸோ அதை பேஸ் பண்ணி அதை இன்ஸ்பைர் பண்ணி தான் அந்த பவர்ஸை வச்சு நம்ம மார்வல் யூனிவர்ஸுக்கு தகுந்த மாதிரி ஆரிஜினை குத்தி இவங்களெல்லாம் வந்து நம்ம காமிக்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இவரோட இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஒலிம்பியன் கடவுள் அப்படின்னு சொல்லலாம். அது போக இல்லாமல் இவர்கிட்ட வந்து ஒலிம்பியன் எம்பரர் பவர்ஸ் வந்து நிறையவே இருக்குது. இவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்லுவாங்கன்னா த பிரின்ஸ் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து இவர்கிட்ட பவர்ஸ் லெவலாக இருக்குது. அதே மாதிரி வந்து த லயன் ஆஃப் ஒலிம்பியன் ஒலிம்பியஸ் அப்படின்வாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து விக்டரி காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஹெர்குலஸை வந்து சொல்லுவாங்க, அவரை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. இவரோட பவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட எக்ஸ்ட்ரீம் லெவல் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்குது. இவரோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம், இவரால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளானெட்டை கூட வந்து தூக்க முடியுங்க. இதை விட ஒரு பெஸ்ட்டு இது வந்து நம்ம சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு நம்ம பூமிக்கு நிகராக இருக்கக்கூடிய ரெண்டு பிளானெட்டை கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹெர்குலஸால் தூக்க முடியும். அதாவது இவரோட எக்ஸ்ட்ரீம் லெவல் ஸ்ட்ரென்த்தை வந்து இவர் எப்போ வந்து போகிறாரோ, ஸோ அந்த டைமில் வந்து ரெண்டு பூமி மாதிரி இருக்க பிளானெட்டை வந்து இவரால் தூக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவரோட சூப்பர் ஹியூமன் ஹெஜிலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். இவரால் எவ்வளோ நாள் வேணாலும் சண்டை போட முடியும். முக்கியமாக சொல்ல அப்படின்னா நம்ம ஹெர்குலஸ் வந்து கிட்டத்தட்ட செஞ்சுரி கணக்கில் வந்து சண்டை போட்டுருக்காரு. ஏகப்பட்ட செஞ்சுரிஸாக வந்து ஏகப்பட்ட வில்லன்ஸை வந்து எதிர்த்து போராடியிருக்காரு. முக்கியமாக சொல்லணும்னா நம்ம மிகபூஷியை சொல்லலாம். ஸோ மிகபூஷி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், எல்லா மார்வல் காட்ஸுமே வந்து டிஃபீட் பண்ண ஒரு கேரக்டர். ஸோ அவரையே வந்து எதிர்த்து நின்ற ஒரு கேரக்டர் தான் நம்ம ஹெர்குலஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரோட டியூராபிலிட்டி சொல்லவே வேணாம், இவருக்கு வந்து சாவை கடந்து வாழலாம் அந்த அளவுக்கு டியூராபிலிட்டி இவர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்டூரன்ஸ் பவர் இருக்குது, சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்து, சூப்பர் ஹியூமன் ஸ்டாமினான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம ஹெர்குலஸ் கிட்ட இருக்குது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் கூடலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம அவெஞ்சர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, சாம்பியன்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, டிஃபெண்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி காட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம், காட் ஸ்குவாடில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோர் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸான நம்ம கேப்டன் மார்வல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் சர்ஃபர், இந்த மாதிரி பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த டீமில் வந்து நம்ம ஹெர்குலஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரோட பவர்ஸ் அப்படின்னு அவரோட பவர்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டு இவரோட எக்ஸ்ட்ரீமில் ஒரு பவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் வந்து ஒலிம்பியன் எம்பரர் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட சக்திகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் கிட்டத்தட்ட வந்து 20 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பியன் எம்பரர் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை. எக்ஸ்ட்ரீம் லெவல் பவர்ஸ் வந்து இவர் யாராலுமே வந்து டிஃபீட் பண்ண முடியாது. எல்லா பேட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் டிஃபீட் இவர் ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ணுறாரு. முக்கியமாக இவரோட வில்லன் அப்படின்னு சொல்லலாம் இம்மார்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம ஹெர்குலஸ் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பார். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, பட் நம்ம ஹெர்குலஸ் வந்து அவங்களெல்லாம் ஈஸியாக வந்து டிஃபீட் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஹெர்குலஸோட பவர் வந்து நம்ம இதில் இருக்குது, மார்வல் யூனிவர்ஸில் இருக்குது. ஸோ இப்போ வந்து ரெண்டு பேரும் பவர் ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் வச்சு ஃபைட் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக, ரெண்டு பேருமே கிளாஸ் லெவலில் 100+ கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பேராலையும் எவ்வளோ வேணாலும் சக்தி வாய்ந்த பொருட்களை தூக்கி வந்து சண்டை போட முடியும். அதே மாதிரி சூப்பர் ஹியூமன் எஜிலிட்டி நாள் கணக்கில் வார கணக்கில் கூட சண்டை போட்டுருப்பாங்க, டயர்ட் ஆகாது. சூப்பர் ஹியூமன் டியூராபிலிட்டியும் இவங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவங்ககிட்ட வந்து சூப்பர் ஹியூமன் ஸ்டாமினா இருக்கிறதுனால இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நீங்கள் இவங்ககிட்ட ஃபைட் பண்ணி இவங்கள வந்து நீங்கள் டயர்ட் ஆக முடியாது. பிகாஸ் இவங்களோட ஸ்டாமினா லெவல்லாம் வந்து வேறு லெவலில் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் இவங்க கூட ஃபைட் பண்ணி இவங்களை வந்து கொஞ்சம் வீக் ஆக்கிடலாம் அப்படின்லாம் அந்த ஒரு தாட்டே வந்து வறுக்க முடியாது. முக்கியமாக சொன்னால் ரெண்டு பேருமே வந்து காட். ஸோ ரெண்டு பேராலுமே வந்து பார்த்தீங்கன்னா வெதர் கண்ட்ரோல் பண்ண முடியும், வெதர் மேனிபுலேஷன் பண்ண முடியும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும். ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. பட் இந்த சைடு நம்ம தோர்கிட்ட பார்த்தீங்கன்னா தோர் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவர் கொண்டு வந்தார் அப்படின்னா, இந்த சைடு நம்ம ஹெர்குலஸ் பார்த்திங்க அப்படின்னா எம்பரர் பவர் வந்து கொண்டு வர்றாரு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம விட்டுட்டு அவங்க நார்மல் வெர்ஷனில் சண்டை போடுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த சண்டையில் வந்து முடிவு வந்து யாருக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னோடய இதுபடி பார்த்திங்கன்னா என்னோடய டிசிஷன் படி நம்ம தோருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன தான் வந்து நம்ம ஹெர்குலஸ் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் கண்டிப்பாக தோர் வந்து பவர்ஃபுல் தான், ஹெர்குலஸும் பவர்ஃபுல் தான், ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் ஃபைட்டு தான் அது. ஸோ மொத்த ஊருமே வந்து அழிச்சிடுவாங்க, அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஃபைட் பண்ணுவாங்க. பட் இந்த ஃபைட்டோட முடிவு
தோருக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் தோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பவர்ஸ் வந்து இத்தனை நாள் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஹெர்குலஸை விட வந்து பழமையான ஒரு கேரக்டர் தான் வந்து நம்ம தோர். ஹெர்குலஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 1000 இயர்ஸ் கிட்ட அவர் வாழ்ந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம தோர் வந்து 1500 இயர்ஸ் வந்து கடந்து வாழ்ந்திருக்காரு. ஐ மீன் காமிக்ஸில் வந்து அவருக்கு இன்னமும் கூட வயசு அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தோருக்கு இருக்குது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஃபைட்டர் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நம்ம மிட்கார்ட் சர்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு காடை வந்து அவர் டிஃபீட் பண்ணியிருக்காரு. நம்ம ஹெலாவை டிஃபீட் பண்ணியிருக்காரு, காட் ஆஃப் டெத் ஹெலாவை டிஃபீட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு. நம்ம ஹெர்குலஸ் கிட்ட ஃபைட் பண்ணும்போது அவரோட எல்லா பவர்ஸுமே அவர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, தோரோட அந்த மைட்டி மீனால் மேலே ஆரம்பித்து அவரோட அந்த பவர்ஃபுல்லான அந்த தண்டர் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஹெர்குலஸை ஸ்டாப் பண்ண முடியும். அதே சமயத்தில் ஹெர்குலஸை வந்து டிஃபீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸையும் நம்ம தோர்கிட்ட இருக்குன்னு நான் நம்புகிறேன். பட் இது வந்து என்னோட டிசிஷன் தான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட டிசிஷன் என்ன இந்த பவர் கம்பேரிஷனை வச்சு. ஸோ நம்ம தோர் அண்டு நம்ம ஹெர்குலஸ் ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபைட்டோட முடிவு எப்படி இருக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை வந்து நான் அஃபிஷியல் ரிசல்ட்டாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய், டேக் கேர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் கூட சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். ஸோ டேக் கேர், பாய்.